GPS Tamil News Channel தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது கொரோனாவின் தாக்கத்தால் இந்தியர்கள் பலரும் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாமலும் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வர முடியாமலும் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்தியாவில் தற்போது நிலவி வரும் கொரோனாவின் இரண்டாம் அலை தாக்கத்தால் சில நாடுகள் வந்தே பாரத் விமானங்களுக்கு தடைகளை அறிவித்தும் இந்திய விமானங்களுக்கு பல தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் அறிவித்த வண்ணம் உள்ளன. இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது ஜூன் மாதத்தில் இயக்கப்படும் வந்தே பாரத் விமானங்களுக்குண்டான அட்டவணைகள் குறித்து வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு சில நிமிடங்களில் காணலாம். இந்தியாவில் பரவி வரும் கொரோனாவின் இரண்டாம் அலை தாக்கத்தின் காரணமாக இந்தியா பல பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. இதன் காரணமாக இந்திய விமானங்களுக்கு அனைத்து நாடுகளில் இருந்தும் தடைகளானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது இந்தியாவில் கொரோனாவின் தாக்கம் சற்று சரிந்து வருவதால் தற்போது மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து இந்தியாவின் சென்னை, திருச்சி உள்ளிட்ட முக்கிய இந்திய நகரங்களுக்கு ஜூன் மாதத்திற்கான வந்தே பாரத் விமான அட்டவணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை கோலாலம்பூரிலிருந்து இந்தியாவின் சென்னை, திருச்சி, கொச்சின், பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி ஆகிய நகரங்களுக்கு விமானங்களானது இயக்கப்பட உள்ளதாகவும் இதில் ஜூன் 3, 5, 8, 10, 12, 15, 17, 19, 24, 26, 29, 30 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளில் கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கு ஜூன் மாதத்தில் மொத்தம் 14 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் இதேபோல் கோலாலம்பூரிலிருந்து சென்னைக்கு ஜூன் 13 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்களுக்கான டிக்கெட் முன்பதிவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யக்கூடியவர்கள் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வலைதளத்தின் மூலமாகவோ அங்கீகரிக்கப்பட்ட பயண முகவர்கள் மூலமாகவோ டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மலேசியாவிலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் ஏர்ஸ்வீதா ஆன்லைன் போர்ட்டலில் தங்களது விவரங்களை பதிவிறக்கம் செய்தல், PCR எடுத்தல் மற்றும் தமிழகத்திற்கு வரக்கூடியவர்கள் இ பாஸ் எடுத்துக்கொள்ளுதல் போன்றவற்றை கடைபிடிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.